வயது 45 இருந்து 70 ஆயிடுச்சு. மொத 30 வருஷம் படிக்கிறது, கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பெற்றுக்கிறதுல போயிடும். மொத்தம் 70ல் 30 போச்சா 40 வருஷம். கடைசி 10 வருஷம் ஹாஸ்பிட்டல், மருத்துவமனை, ட்ரீட்மெண்ட் போயிடும். இடைப்பட்டது 30 வருஷம். 30 வருஷத்துக்கு 10,965 நாள், நீங்கள் கணக்கு போட்டுக்கலாம். 965 நாள் டிராவல்லே போயிடும், மற்ற வேலைகளில். பாக்கி 10,000 நாள், 5,000 நாள் தூங்குறதுல போயிடும். மீதமுள்ள 5,000 நாட்களை எவன் ஒருவன் ஒழுங்காக உபயோகப்படுத்துகிறானோ அதை வைத்தே அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவனா தோல்வி அடைந்தவனா என்பதை இந்த உலகம் நிர்மாணிக்கிறது. இந்தியர்கள் கடிகாரத்திலே மணியை மட்டும் பார்க்கின்றோம். அமெரிக்கர்கள் மணியோடு சேர்த்து நிமிடத்தையும் பார்க்கின்றார்கள். ஆனால் ஐரோப்பியர்களோ ஜப்பானியர்களோ நிமிடத்தோடு சேர்த்து வினாடியையும் பார்க்கின்றார்கள். அவர்களுடைய முன்னேற்றம் அதற்கு ஏற்றாற்போல் அமைகிறது. ஹீரோசிமா நாகசாகியில் போனங்க, உங்களை மாதிரி கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் அழைச்சிட்டு வந்து அப்படியே நிறுத்துகிறான். அந்த இடத்துல புல் பூண்டு இல்லாமல் கருவி போயிருக்க, அப்படியே குண்டு விழுந்த பள்ளம் இருக்குது, அதை ஃபென்சிங் போட்டு வச்சுருக்கான், பெரிய இடம். இதை ஏண்ட அழைச்சிட்டு வந்து இங்கே சொல்லி என்ன சொல்லி கொடுக்குறான்னு கேட்டேன். உங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காகவே அவன் என்ன சொல்கிறான், அமெரிக்காக்காரன் குண்டு போட்டு நம்ம ஜப்பான் வந்து இந்த மாதிரி அழிஞ்சு போச்சுரா, கருகி புல் பூண்டு இல்லாமல் இந்த ஜப்பானை பக்கத்தில் காமிக்கிறான். 120 மாடி இருக்கு, 10 செகண்டு. அந்த 120 மாடிக்கு போகிறதுக்கு 10 செகண்டு லிஃப்ட்டு. இவ்வளோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணி இப்படி கட்டியிருக்கோம் என்னுடைய தலைமுறையில். உன்னுடைய தலைமுறையில் இந்த 120வது மாடியிலேருந்து இந்த ஜப்பானை நீ எங்கடா எடுத்துகிட்டு போக போகிற, இங்கேயே சத்தியம் பண்ணுறான்னு கேட்குறான். படித்தார்களே, செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, நம் தந்தையர் நாடென்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலேன்னா. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, பல்விதமாயின சாத்திரங்கள் பாரங்கும் மனம் வீசிடும் தமிழ்நாடுன்னு. நீலத்திரைகடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லை, வட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடுன்னா. அந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் அல்லவா நம்ம. எவ்வளவு பொறுப்புகள் இருக்கிறது மாணவர்களே, மாணவிகளே. சமுதாய வீதியிலே நீங்கள் கைவீசி நடக்கும் போது, இந்த கல்லூரியிலே நடக்கும் போது, தயவுசெய்து நீங்கள் யாரும் தனியாக நடப்பதாக உணராதீர்கள். 5,000 ஆண்டுகள் மரபார்ந்த இந்த நாட்டினுடைய மரபார்ந்த பெருமைகளும், பெற்றோர்களினுடைய, முன்னோர்களினுடைய தியாகமும், பெற்றோர்களினுடைய அறிவுரையும், ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்த ஒழுக்கமும் உங்கள் உடனே கூட வருகிறது என்பதை ஒருபோதும் மறவாதீர்கள். அமெரிக்காவில் பல்கலைக்கழகத்தில் ஒபாமா உரையாற்றிட்டு இருக்கார். அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டார், ஏண்டா உங்களுக்கெல்லாம் 100 வருஷமாக ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, எல்லாம் இன்ஜினியர் மாணவர்கள், இந்தியாவில் 100 பேர் கூட ஒரு கம்ப்யூட்டரில், இப்போ தான் கம்ப்யூட்டர் கொடுக்குறான். ஆனால் மைக்ரோசாஃப்டோட சிஇஓ ஒரு சத்யா நாதல்லான்னு இந்தியாக்காரன், கூகுளோட சிஇஓ ஒரு சுந்தர் பிச்சைன்னு இந்தியாக்காரன், தமிழ்நாட்டுக்காரன், உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா, ஏன் உங்களால் அவங்கள ஜெயிக்க முடியலன்னு கேட்டேன். யாரும் பதில் சொல்லலை. உங்களைப் போல் இங்கே அமர்ந்திருக்கிற ஆசிரியைகளைப் போல ஒரு ஆசிரியை முன்னால் வந்து, ஒபாமா அவர்களே, நீங்கள் அனுமதி அளித்தால் அதற்குரிய காரணத்தை நான் சொல்லுகின்றேன் கேளுங்கள். நாங்கள் அனுமதி வழங்கப்பட்டது, என்ன சொன்னாங்க தெரியுமா, அமெரிக்காவிலே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்கு கல்வியை மட்டும் சொல்லித் தருகிறீர்கள், ஆனால் எங்கள் இந்தியாவிலே ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தமிழகத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் கல்வியோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் உழைப்பையும் சொல்லித் தருகிறார்கள். அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா. இள வயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை யார் ஒருத்தர் அடக்கி ஆள முடியவில்லையோ அவன் முதிர் வயதிலே அமைதியையும் மகிழ்ச்சியையும் அடைய முடியாதுன்றான். உழைப்பின் வாரா ஒரு பெரும் செல்வமும், உழைப்பில்லாத செல்வம், ஒழுக்கம் இல்லா உயர்பேர் அறிவும், ஒழுக்கமில்லாத அறிவு, நீ என்ன படிச்சிருந்த என்ன பிரயோஜனம், மனச்சான்றில்லா மனமகிழ் போகமும், மனிதநேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும், அப்படி சொல்கிறோம் பாருங்கள், மனிதநேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும், தியாகம் சிறிதிலா இறை வழிபாடும், நெறியில் நீங்கிய வாணிபம், கொள்கை இல்லா அரசியல், இவை அனைத்தும் வீணே வீணே என்பதை கல்லூரி காலத்திலேயே தெரிந்து கொள்ளுங்களுங்க. காலையில் படுக்கையை விட்டு யாரொருவர் சீக்கிரமாக எழுந்திருக்கின்றீர்களோ
அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி விடுவார்கள். நான் ஒவ்வொரு கல்லூரியிலையும் சொல்கிறேன் இதை, 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவர்கள் எருமை என்பேன். நீங்கள் எந்த மணிக்கு எழுந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. வாழ்க்கையில் முன்னேறணுன்னா சீக்கிரம் எந்திரிக்க கற்றுக்குங்கிறது தான் நான் சொல்கிறதோட பாயிண்ட்டு. வேற என்ன வேணும்? வெற்றி தோல்வி. தோல்வியே அடையாத வெற்றியாளன் யார்? அமெரிக்க ஜனாதிபதி பதவியை அடைவதற்கு முன்னால் ஆபிரகாம் லிங்கன் அடைந்ததெல்லாம் தொடர் தோல்விகளே. அணு விஞ்ஞானியான ஜனாதிபதியான அப்துல் கலாம் அவர்கள் ஆரம்பத்தில் அடைந்ததெல்லாம் தோல்விகளே என்று அக்னி சிறகுகள் புத்தகத்திலே அவரே பதிவு செய்கிறார். தோல்வி உங்களை தூள வைத்துவிடக்கூடாது. தோல்வியை படிக்கல்லாக்கி வளர்ந்தவர்களும் உண்டு, வெற்றியின் சுமை தாங்காமல் வீழ்ந்தவர்களும் உண்டு. சில்லறை வெற்றிக்கே சிலிர்த்து போனபவர்களும் உண்டு, மகத்தான வெற்றியிலும் மயங்காதிருப்பவர்களும் உண்டு. இங்கு அமர்ந்திருக்கின்ற அத்துணை மாணவர்களும் வெற்றி பெற்றவர்கள், ஏற்கனவே வெற்றி அடைந்தவர்கள் என்று நான் கூறுகிறேன். வாழ்க்கை முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பமே வெற்றியில்தான் துவங்கி இருக்கிறது என்று நான் நிச்சயமாக அறுதியிட்டு உறுதியாக கூற முடியும். அது எப்படி? எனக்கு ஏகப்பட்ட தோல்வி வந்திருக்கேன், நான் எப்படி வெற்றி பெற்றவன் வாழ்க்கையில் வரும்போதேன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு நிலையான கருமுட்டையை நோக்கி 70 கோடி விந்தணுக்கள் செல்லுகின்றன. எந்த விந்தணு வேகமாகவும் விவேகமாகவும் கருமுட்டையை சென்று அடைகிறதோ, எல்லாம் படித்த பிள்ளைங்க, அந்த கரு உருவாகி சிசுவாகி தாயினுடைய கற்பப்பையிலே வளர்ந்து 69,99,000 விந்தணுக்களை தோற்கடித்து கருவாக உருவாகி தாயினுடைய கற்பப்பையிலே சவால்களை சமாளித்து வெற்றியோடு வெளியில் வந்து விழுந்தவர்கள் தானே இங்கு அமர்ந்திருக்கின்ற அத்துணை பேர். மறுக்க முடியுமா? பின்னர் எப்படி தோல்வி உங்களுக்கு வரும்? வலியன வாழும் என்பது தானே உலகினுடைய ஆரம்பமே. எங்கே தோற்கின்றோம்? வெற்றியினால் வருகின்ற மமதை. அதை இந்த இடத்திலே மாணவிகளுக்காகவே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். எப்படி? 4வது முறையாக நிச்சயமாக நான் தங்கப்பதக்கம் பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு இந்த தமிழக காவல்துறை என்னை தேர்ந்தெடுத்து அகில இந்திய துப்பாக்கி சுடும் போட்டிக்கு அனுப்புகிறார்கள். 3 முறை நான் தங்கப்பதக்கம் பெறும்போதும் 0.5 மார்க் 1 மார்க்கில் அச்சுதன் நாயர்னு ஒருத்தர் செகண்ட் வருவார், நான் ஃபஸ்ட்டு வருவேன். அவர் கேரளத்து ஐபிஎஸ் அதிகாரி, என்னை விட வயதானவர். ஒவ்வொரு தடவை நான் ஜெயிக்கும்போது அவரை ரொம்ப அசால்ட்டாக பார்த்துட்டு வருவேன். நம்ம தான் ஜெயிக்கிறோங்கிற திமிர். முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்துவிடும். இதை எனக்கு சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லை. 100 கஜ தூரத்தில் இருக்கும் டார்கெட், 6 ரவுண்டு சுடணும். புல்லில் அடித்தா 5 மார்க், இன்னரில் அடித்தா 3 மார்க், அவுட்டரில் அடித்தா 1 மார்க். அவுட்டர்னால் டார்கெட், அவுட்டரில் டார்கெட்டுக்கு வெளியில் இல்லை. இதுதான் போட்டி. 4வது முறையாக நான் போகும்போது நாக் அவுட் சிஸ்டத்தில் எல்லோரும் அவுட் ஆகிடுவாங்க. கடைசியில் 2 பேர் நிற்போம். பல இடங்களில் நடக்கும் டார்கெட்டு, கடைசி அவர் தான் வருவார்ன்ட்டு நடுப்புற இருக்கிற டார்கெட்டில் 2 பேரில் யார் ஜெயிக்கிறோன்னு சொல்லி போட்டி நடக்கும். எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் உட்காந்துருக்காங்க, தமிழகத்துலேருந்து வந்தவர்கள், அகில இந்திய அளவிலிருந்து வந்த பெரிய துப்பாக்கி சுடுற வீரர்கள் எல்லாருமே. எங்கே அச்சுதநாயர்னு தேடுறேன் நான், எனக்கு போட்டி அவர் தானே, அவர் இல்லைன்னாங்க. ஸோ தோத்துட்டார் போல் இருக்கு அப்படின்னு நினச்சேன். இல்லை, ரிட்டையர்ட் ஆகிட்டாருனாங்க. எனக்கு மகா மகிழ்ச்சி, நமக்கு போட்டியே இல்லைன்னு. என்னோட போட்டி போட போகிறது யாருன்னு, ஒரு 6 அடி உயரத்தில் ஒரு பொண்ணை காமிச்சாங்க, கேரளத்து ஐபிஎஸ் அதிகாரி அர்ச்சனா என்று பெயர். துப்பாக்கி சுடுற போட்டியில் 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் பிள்ளை என்னுடன் போட்டியிடுவதா? இது போய் நம்மளை ஜெயிக்குமா? இது மனசில் ஒரு பயத்தை உண்டாக்கிறணும். ரொம்ப சைக்காலஜிக்கலாக திங்க் பண்ணலாம். நான் டாஸ் போடுவாங்க, யார் வந்து திறமையாளன்னு பார்க்கறதுக்காக 2வது நான் சொல்கிறேன், எதிரியினுடைய திறமை என்னென்னு பார்த்துக்கிட்டுன்னு செகண்ட் செலக்ட் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன், டாஸ்லாம் வேண்டாம், நானே சொல்கிறேன் அப்படின்னு. ஏன்னா அந்த பிள்ளைய பயமுறுத்துறேன் நான். அது உட்காந்துக்கிட்டே இப்படி இப்படின்னுச்சு. அவ்வளவு திமிரா என்று நினைத்து கொண்டு நான் போய் சொல்கிறேன். 6 ரவுண்டில் 5 ரவுண்டு புல், 1 ரவுண்டு இன்னர், நல்ல ஸ்கோர். அந்த பொண்ணு வந்து சுட்டுச்சு, அதுவும் 5 ரவுண்டு புல், 1 ரவுண்டு இன்னர், ஈக்குவல் மார்க். அது மாதிரி சொல்கிறது ரொம்ப கஷ்டம். த டூ லேடிஸ் ஒரு நாளைக்கு 20 ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணுறவன் நான்.
உடனே ஜட்ஜு சொன்னார், ரெண்டு பேரும் ஈக்குவல் மார்க் டாஸ் போட்டலாமான்னு. நான் உடனே எஸ்ன்னேன். ஏன் எஸ்ன்னு சொன்னேன்னா, வால்டர் தேவாரம் அந்த டார்கெட்டை போய் பாருனார். ஒரு ஆஃபீஸரை பார்த்துக்கிட்டு நான் உள்ளே போனேன், நான் எஸ்பி ஆனேன்னு சொன்னேன். அந்த ஆஃபீஸர் வேறு யாரும் இல்லை, வால்டர் தேவாரம். டார்கெட்டை போய் பார்த்தா என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது நெருக்கமாக இருந்தது. குரூப்பிங்னு சொல்லுவாங்க. எனக்கு பயம் வந்துடுச்சு. டாஸ் போடலாமன்னொன்னே எஸ்ன்ட்ட தோத்தா கூட டாஸில் தோத்தோன்னு சொல்லிக்கலான்ட்டு. அந்த பொண்ணு எங்கேருந்து வச்சு, மிஸ்டர் கலியமூர்த்தி, திஸ் இஸ் நாட் ஏ கேம் ஆஃப் சான்ஸ், இட் இஸ் ஏ கேம் ஆஃப் ஸ்கில். இது லக்கில் முடிவு பண்ணுறது இல்லைடா, திறமையின் அடிப்படையில் முடிவு பண்ணுறது. தைரியம் இருந்தால் வாடா திரும்ப சுடலான்னு கூப்பிடுச்சு. அத்தனை பேருக்கு முன்னாடி எஸ்ன்ட்டேன், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. பத்து ரவுண்டு கொடுத்துட்டான், திரும்ப டை ஆகிடக்கூடாதுன்னு. உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் வேண்டிகிட்டு பயிற்சி முயற்சியிலலாம் நம்பிக்கை வச்சு ஒரே மூச்சில் பத்து ரவுண்டு சொல்கிறேன். ஒம்பது ரவுண்டு புல்லு, ஒரு ரவுண்டு இன்னர். என்னுடைய ப்ராக்டிஸில் கூட நான் அப்படி சுட்டது கிடையாது. அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துச்சுங்க, ஒரே மூச்சில் பத்து ரவுண்டையும் சுட்டுச்சு, பத்துக்கு பத்தும் புல். நான் தோற்று போய்விட்டேன், துப்பாக்கியை தூக்கி கீழே போட்டேன். அந்த பொண்ணே வந்து எடுத்து தொடச்சி கொடுத்துட்டு ஒரு சல்யூட் அடிச்சிச்சு. நான் சொன்னேன், ஏம்மா நாளில் உனக்கு சல்யூட் அடிக்கணும், நீ எனக்கு அடிக்கிறியேன்னுச்சு. இல்லை சார், நீங்கள் இதுக்காக துளி கூட கவலைப்படக்கூடாது. ஏன் தெரியுமா, மூன்று முறை உங்களிடம் தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயர் என்னுடைய தந்தை. அவர் இழந்த தங்கப்பதக்கத்தை உங்களிடமிருந்து தட்டி பறிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நாளைக்கு 20 ரவுண்டு நீ ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நான் தெரிஞ்சுக்கிட்டே. 60 ரவுண்டு ஒரு நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், நீ எப்போரா என்னை ஜெயிக்க முடியும்னு கேட்டுச்சு. பெண்களினுடைய மகத்துவம் தெரிகிறதா இப்பொழுது? ஓட்டப்பந்தய மைதானத்திலே ஒருவன் வெற்றி கோட்டை குறைந்த நேரத்திலே கடக்கிறான் என்றால் அவன் பயிற்சி மைதானத்திலே அதிக நேரத்தை செலவு செய்து வியர்வை சிந்தியவனாகத்தான் இருக்க முடியும் என்பதை மனதிலே பதிவு. பெற்றோர்கள்லாம் நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க, மாணவர்களுக்கே சொல்லிகிட்டு இருக்கேன். பெற்றோர்கள் முகத்திலெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி தெரியுது எனக்கு. இப்படி வந்து சொல்கிறாரு, நம்ம சொல்ல வேண்டியதில்லான்னு. உங்களையும் நான் விட்டு வைப்பதாக இல்லை. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிக அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழுதற்கே மம்பாரதி. நல்லதொரு வீணையாக கிடைத்த இந்த பிள்ளைகளை நலங்கட புழுதியில் எரிந்துவிடக்கூடாது என்று கல்லூரியிலே கொண்டு வந்து சேர்க்கின்றீர்கள். மாணவர்களை வைத்துக்கொண்டே சொல்கின்றேன், தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் நான் வள்ளுவன். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் என்னும் சொல்லுன்ட்டான். அப்பா செய்கிறத உதவி என்னும், மகன் செய்கிறத நன்றின்னு சொல்லாமல் பிள்ளைய படிக்க வைக்கிற வேலை அப்பா செய்கிறது இருக்கு, அது வந்து உதவி இல்லை நன்றிங்கிறான். பிள்ளைகள் ஒரே சூழ்நிலையிலே தான் உருவாகிறார்கள். புறப்படும் போது எல்லா காற்றும் பூங்காற்றே, அது புயலாக மாறுவதும் தென்றலாக வீசுவதும் சூழ்நிலையை பொறுத்ததேங்கிறான். பிள்ளைகள் நன்கு படித்து நல்ல உயர்ந்த நிலையை அடையும் போது அந்த பெற்றோர்கள் ஆனந்த கண்ணீர் விடுவதும், பிள்ளைகள் வழிதவறி போய் சரியாக படிக்காமல் ஒழுக்கம் கெட்டவர்களாக மாறும்போது அதை நினைத்து தினம் தினம் வாழ்க்கை முழுவதும் பெற்றோர்கள் கண்ணீர் விடுவதையும் காவல்துறை அதிகாரியாக நான் பார்த்திருக்கின்றேன். இது எங்கே நடக்குது, எந்த இடத்துல பெற்றோர்கள் தவறுகிறார்கள் என்று பார்த்தால், ஒரே இடம்தான். பெற்றோர்கள் அத்துணை பேரும் பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணும்னு தான் நினைக்கிறோம். 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்க, என்னுடைய பிள்ளைங்கள்லாம் டாக்டர், அவங்க சொன்னது. அதில் ஒரு மருத்துவர் எனக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை சென்னையில். 6 வயசு பொம்பளை பிள்ளையை அழைச்சிக்கிட்டு இதயத்தில் கோளாறு அப்படின்னு 6 வயசு பிள்ளையை அழைச்சிட்டு அம்மா அப்பா போகிறாங்க. பெற்றோர்கள் நன்கு கவனிக்க வேண்டும். அப்படி போகும்போது 100 டாக்டர் அவர் கீழே வேலை பார்க்குறாங்க, அந்த பெரிய டாக்டர் கீழே. ஒரு நாளைக்கு 10 அறுவை சிகிச்சை செய்கிறவர், இதய அறுவை சிகிச்சை, 10 ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறவர். அவர்கிட்ட போனோன்னே கீழே உள்ளவங்கலாம் செக் பண்ணிவிட்டு பெரிய டாக்டர்கிட்ட அனுப்புகிறாங்க. அவருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கணும். அவர் அந்த பொண்ணு சின்ன பொண்ணுன்னொன்று உடனே வர சொல்லி பார்க்குறார். இதயத்தில் கோளாறு இருக்குது, இதயத்துக்கு ரத்தம் வர்ற எல்லா விதமான இரத்த குழாய்களும் அடைச்சிருச்சு, அதனால் இந்த குழந்தை 3 மாதம்தான் உயிரோடு இருக்கும். ஆப்ரேஷன் பண்ணலாம், 30% தான் குழந்தை பிழைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, 70% குழந்தை இறப்பதற்குத்தான் வாய்ப்பு இருக்குது, ஆப்ரேஷன் வேணுமா வேண்டாமாங்கிறத அம்மா அப்பா முடிவு பண்ணிங்கன்ட்டார். கதறுகிறார்கள் பெற்றோர்கள், ஒரே பொண்ணு. கடைசியாக என்ன செய்ய முடியும், அறுவை சிகிச்சைக்கு ஒத்துக்கொள்கிறார்.
ஒரு வாரம் கழித்து தேதியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ரவுண்ட்ஸ் போகும்போதெல்லாம் அந்த டாக்டரு அந்த பொண்ணை பார்க்க போகும்போது அவங்க அம்மா அந்த பொண்ணை உட்கார வச்சு நிதர்சனமாக நடந்த சம்பவத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். உன்னுடைய இதயத்தில் கடவுள் இருக்காருமா, நம்ம கும்புற சாமி இருக்குது, நீ பயப்படாத, நிச்சயமாக நீ பொழைச்சிக்குவ, நிச்சயமாக நீ பொழைச்சிக்குவேன்னு சொல்லி சொல்லி வளர்க்குது. இதை ஒவ்வொரு நாளும் இவர் போகும்போது காதில் கேட்டுகிட்டே போவார் டாக்டர். இந்த டாக்டர் தன்னுடைய படிப்பிலும் தன்னுடைய திறமையிலும் நம்பிக்கை வைத்தே வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவர். பெரிய கடவுள் பக்தியெலாம் அவர் கிடையாது. ஏழாவது நாள் அந்த பிள்ளையை வந்து ஆப்ரேஷன் டேபிளில் படுக்க வச்சாச்சு. டாக்டர் முகத்திலெல்லாம் கட்டிக்கிட்டு க்ரீன் கோட்டெல்லாம் போட்டுட்டு பத்து டாக்டர் புடை சூழல கத்தி கப்படெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வர்றாங்க அறுவை சிகிச்சைக்கு. அந்த பொண்ணு ஆப்ரேஷன் தியேட்டரில் படுத்திருக்கு. அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு முன்னால் ஒரு தட்டு தட்டி கொடுத்த, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செய்கிறேம்மா அப்படின்னு அந்த டாக்டர் அதை பார்க்குறாரு. பார்க்கும்போதே அவர் மனசில் ஓடுது, 30% தானே இந்த பொண்ணு பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 70% இறக்கிறது தானே வாய்ப்பு இருக்குது, ஆப்ரேஷன் 5 மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமே, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உயிரோடு இருக்குமா அப்படின்னு அவர் மனசு தானே ரொம்ப ஒரு மாதிரி அவர் கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நல்ல அழகான பொண்ணாக, இவ்வளோ அறிவான பொண்ணாக இருக்கேன்னு நினைக்கும்போது அந்த பொண்ணு கேட்குது, டாக்டர் ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஒன் கொஸ்டின், என்னிட்டேயான்னு கேட்குறாரு அவர். ஆமாங்கிறார். என்னன்னு கேட்குறாரு. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னு எல்லோரும் சொல்கிறாங்களே, உண்மையிலே என்னுடைய இதயத்தையே நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்களான்னு கேட்குறேன். இது பயப்படுது போல் இருக்குன்னு நினச்சிட்டு அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா நான் அனஸ்தீசியா கொடுத்துட்டு தான் ஓப்பன் பண்ணுவேன், ஆனால் இதயத்தை தான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, மை கொஸ்டின் ஸ்டில் ரிமைன்ஸ், யூ ஆர் நாட் ஆன்சரிங் மை கொஸ்டின்ஸ் அப்படிங்க. என்னம்மா உன் கேள்வின்னு கேட்குறாரு. நீங்கள் இதயத்தை உண்மையிலேயே ஓப்பன் பண்ணிங்கன்னா, எங்கள் அம்மா இதயத்தில் கடவுள் இருக்காருன்னு சொன்னாங்க, ஜாக்கிரதையாக ஓப்பன் பண்ணுங்கள், கடவுளுக்கு காயம் பட்டுறக்கூடாது, ஓப்பன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கடவுள் எப்படி இருந்தாருன்னு என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்ததில்லைங்க. எப்படி நம்பியிருந்தா, உள்வாங்கியிருந்தா அந்த பொண்ணு அப்படி சொல்லும். இவர் மிரண்டர், கடவுள் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு இந்த பொண்ணு சொல்ல சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 45வது நிமிடத்திலே இதயத்திற்கு வருகின்ற அத்துணை இரத்த குழாய்களும் அடைபட்டு ரத்தம் வருவது நின்று போய் விடுகிறது, குழந்தை இறந்து விடுகிறது. இவரால் அதை தாங்கவே முடியல. அந்த நேரத்தில் அந்த டாக்டர் சொல்கிறார், கண்ணாடியை கழட்டிட்டு தன்னுடைய கண்ணில் இருக்க தண்ணியை தொடச்சிட்டு, ஒரு குழந்தை தெய்வத்தை இவ்வளவு நம்பியதே, அந்த தாய் ஒவ்வொரு நாளும் சொல்லுவதை நான் கேட்டேனே, எனக்குத்தான் கடவுள் நம்பிக்கை இல்லை, என்னுடைய முயற்சிகள் அத்துணையும் வீணாகிவிட்டது, என்னுடைய திறமை அத்துணையும் நான் உபயோகப்படுத்தி விட்டேன், ஆனால் குழந்தை இறந்து விட்டதே, என்ன உலகம், என்ன கடவுள், என்ன பெரிய நம்பிக்கை அப்படின்னு நினச்சிட்டு பாடியை க்ளோஸ் பண்ணி அம்மா அப்பாட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி இப்படி எடுத்து வைக்கிறார். பக்கத்தில் இருக்க டாக்டர் ஒரு தட்டு தட்டி, டாக்டர் பிளட் இஸ் கம்மிங் டு த ஹார்ட், இதயத்துக்கு பிளட் வருதுங்கன்னா உடனே லங்ஸு ஹார்ட் எல்லா மிஷினையும் ஆப்ரேட் பண்ணி 5 மணி நேரம் ஆப்ரேஷன் நடக்குது. ஆப்ரேஷன் சக்ஸஸ், குழந்தை பொழைச்சிக்குது. அந்த டாக்டர் சொல்கிறாரு, 60 வருஷம் வரைக்கும் இந்த குழந்தை உயிரோடு இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி, எல்லா அடைப்புகளையும் நீக்கிவிட்டேன், ஆனால் ஆயிரக்கணக்கான அறுவை சிகிச்சையை பண்ணிய எனக்கு இந்த குழந்தையினுடைய உயிர் பிழைப்பு என்னை உலுக்கி விட்டதுன்னு சொல்லிட்டு நேராக போய் அன்றைக்கி நைட்டு எல்லா டாக்டரும் சாப்பாட்டுக்கு டின்னர் கூப்பிட்றாரு. இப்போ அழுகுறார் அவர், ஏன் டாக்டர் சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு, ஏன் அழுகுறீங்க என்ன, இல்லையா அந்த குழந்தை முழிச்சு கடவுள் எப்படி இருக்காருன்னு கேட்டால் நான் எப்படி சொல்கிறது, என்ன சொல்கிறதுன்னு கேட்குறாரு. அவ்வளோ நியாயமானவர், கடவுளை கண்ணால் பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும் என்று சொல்லுங்கள் அப்படின்னு மற்ற டாக்டர்லாம் சொல்கிறாங்க. அடுத்த நாள் டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது ஒரு கடவுள் படத்தை கொண்டு வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் மாட்டுறார். அது வரைக்கும் மாட்டினதில்லை. ஒரு டைரி எடுத்து எல்லாரையும் கூப்பிட்டு எழுதி படித்து காமிக்கிறார். என்ன எழுதினார் தெரியுமா, இறந்து போன குழந்தை, என்னுடைய முயற்சிகள் அத்துணையும் நான் செயல்படுத்தியும் பிழைக்க வைக்க முடியாத ஒரு குழந்தை, ஏதோ ஒரு பெரிய மாற்றம் உடலிலே ஏற்பட்டால் ஒழிய இவ்வாறு பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை, ஒரு பெரிய மருத்துவராக நான் இதனை கூறுகின்றேன், ஆனால் கடவுள் இருக்கிறாரா என்பதை நான் நேரில் பார்த்ததில்லை, ஒன்று மட்டும் என்னால் அறுதியிட்டு உறுதியாக கூற முடியும், என்ன தெரியுமா, அது கடவுள் இருக்கிறார், உன்னை காப்பாற்றுவார், அறுவை சிகிச்சைக்கு பிறகு நீ உயிரோடு வந்து விடுவாய் என்று அந்த குழந்தையினுடைய பிஞ்சு மனதிலே அந்த நம்பிக்கையை தினம் சொல்லி சொல்லி விதைத்த அந்த தாய் தான் இந்த குழந்தை உயிர் பெற்றதற்கு காரணம் என்று எழுதுகிறார். தாயினுடைய ரோல் எவ்வளவு பெரியது, எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், தயவு செய்து சிந்தியுங்கள். குடும்பம் தான் பிள்ளைகளினுடைய முதல் வகுப்பறை, பெற்றோர்கள் தான் பிள்ளைகளினுடைய முதல் ஆசிரியர்கள். பேரண்ட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் த செகண்ட் பேரண்ட்ஸ். பெற்றோர்கள் மரத்தினுடைய வேர்களை போன்றவர்கள்,
பிள்ளைகள் அதில் பூத்து குலுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள். வேர்களினுடைய பலத்தை பொறுத்தே பூக்களினுடைய வசீகரம் அமையும். வேர்கள் பட்டுப்போனால் பூக்கள் கொட்டி போகும். உங்களிடம் உள்ள சொத்துக்களிலேயே மிகப்பெரிய சொத்து உங்களுடைய பிள்ளைகள் தான். மனித வாழ்க்கைக்கு பொருள் அவசியம்தான், பணம் அவசியம்தான். வாழ்க்கை வேறு, பொருள் வேறு. வாழ்க்கை என்று நான் சொல்வது பிள்ளைகளை. ஒரு மனிதன் பொருளை இழந்து, பணத்தை இழந்து வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளலாம், ஆனால் வாழ்க்கையை இழந்து பொருளை தக்க வைத்துக் கொள்வது என்பது விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுவதைப் போல. ஸ்பெண்டிங் மோர் டைம் வித் சில்ட்ரன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஸ்பெண்டிங் மணி ஆன் தெம். பிள்ளைகளுக்கு பணம் செலவு செய்வதை விட பிள்ளைகளுடன் நீங்கள் நேரம் செலவு செய்வீர்கள் ஆனால் நீங்கள் புத்திசாலி பெற்றோர்கள். பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்யாத பெற்றோர்கள் எவ்வளவுதான் சொத்து சேர்த்து வைத்தாலும் அது விழலுக்கு இறைத்த நீரே என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் பலமுறை கண்டிருக்கின்றேன். பிள்ளைகள் கெட்டுப்போகிறார்கள் என்பதை கடைசியாக தெரிந்து கொள்கிறவர்கள் பெற்றோர்களாகத்தான் இருக்கிறார்கள். என் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டா பட்டா எல்லா ஆசிரியரும் சொல்லுவாங்க, உண்மையிலே சொல்லுவாங்க, மனசார பிள்ளைங்களை விட்டு போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், கவலையப்படாதீங்கன்னு. அது அவர்களுடைய கடமை, அவர்களுடைய பணி. ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இங்கே 5000 மாணவர்கள் படிக்கிறார்கள் என்றால் அவரு பேருக்கும் பொறுப்பு தாளாளர், பிரின்ஸிபல் 2000 மாணவர்களுக்கு பொறுப்பு, 2-3 கல்லூரி இருக்கு, ஒரு ஆசிரியர் 40 பிள்ளைகளுக்கு பொறுப்பு. பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய ஒரு பிள்ளைக்கு பொறுப்பு என்றால் யார் அதிக அக்கறையை செலுத்த முடியும் என்பதை தயவுசெய்து மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். சேர்த்துட்டு போயிட்டு ரிசல்ட் வந்தோன்னு வர்றதில்லை. நீங்கள் காட்டுகின்ற உண்மையிலே நான் பெருமைப்படுறேன், இவ்வளோ பேர் வந்து இத்தனை மணி நேரம் வந்து இப்படி அமைதியாக உட்காந்து பிள்ளைங்களோட உட்காந்துருக்கிறது என்றைக்காவது உட்காந்துருப்பீங்களா நினச்சி பாருங்க. இவ்வளவு அக்கறை செலுத்துகிறீர்களே, எவ்வளவு அக்கறை உங்கள் பாசம் உங்கள் பிள்ளைகள் மீது இருக்கிறது. அது முழுமையாக முடியும் வரை அந்த தொடரட்டும். மதிப்பெண்களின் பின்னாலேயே ஓடிக்கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் நல்லது எது கெட்டது எதுங்கிறத யார் சொல்லித்தர? செல்போன்களும் டிவிக்களும் இன்டர்நெட்டுகளும் அவர்களை வழிநடத்துகின்றன. உங்களுக்கு தெரியுமா, தயவுசெய்து மோட்டர் பைக்கு, தயவுசெய்து செல்ஃபோனு, இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு யாராவது வாங்கி கொடுத்தீங்கன்னா உண்மையிலே பிள்ளைங்களை நீங்கள் கெடுக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த மாணவர்களுக்கெல்லாம் என் மேலே பயங்கர கோபம் வரும், மாணவிகளுக்கு கூட. ஏன் தெரியுமா, 2G, 3G, 4G வந்துருச்சு. 2G பைப்பு திறந்தால் தண்ணி கொட்டுற மாதிரி, 3G மோட்ரு பயலில் மோட்ரு செட் போட்டால் தண்ணி கொட்டுற மாதிரி, 4G நயாகரா நீர்வீழ்ச்சி. ஏன் சொல்கிறேன் தெரியுமா, திறந்தோன்னே எப்படி கொட்டுது, திறக்காமலே கொட்டும் 4G நயாகரா மாதிரி. என்ன, நல்லதும் கொட்டும் கெட்டதும் கொட்டும். ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள் 1000 பிள்ளைகளிடம் நகர்ப்புறத்தில். நல்ல வேலை கிராமப்புறத்தில் உள்ள கல்லூரியில் சேர்ந்திருக்கலன்னு மனசார சந்தோஷப்படுறேன். எல்லா கல்லூரிகளையும் நகர்ப்புறத்து கல்லூரிகளை சொல்லவில்லை, 1000 கல்லூரிகளில் கணக்கெடுப்பு நடத்தினாங்க. 69% மாணவர்களும் 37% மாணவிகளும் ஆபாச படங்களை பார்க்கிறார்கள் செல்போன் மூலமாக, தங்களுக்குள் அதை பரிமாறிக்கொள்ளுகிறார்கள் என்பதுதான் கசப்பான உண்மை. காவல்துறை அதிகாரியாக நான் அறிவேன், ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற அபாயகரமான ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான இந்திய குழந்தைகளினுடைய ஒழுக்கத்தை அடித்து செல்கிறது என்பது எத்தனை ஆசிரியர்களுக்கும் எத்தனை பெற்றோர்களுக்கும் தெரிகிறது. சின்னம் சிறுசுகளை இனம் புரியாத உலகத்திற்கு எடுத்துச் செல்வதன் மூலம் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தமிழக பண்பாடே ஆட்டம் காணுகின்றது. உங்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ஃபேன் ஃபிக்ஷன் என்ற காமரசம் ததும்பும் இணையதளங்களை பார்த்த இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை 25 லட்சம் இந்த ஆண்டு மட்டும். நிஜ உலக ஆபத்திலிருந்து பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக நீங்கள் எவ்வளவு முயற்சி எடுத்துக் கொள்கிறீர்களோ அந்த நிழல் உலக ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக அந்த முயற்சியை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் எடுக்கவில்லை என்றால் பிள்ளைகள் உங்களை விட்டு கை நழுவி போய்விடுவார். இதை என்னால் அறுதியிட்டு உறுதியாக கூற முடியும். ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இதில் உள்ள நல்லது எது கெட்டது எது என்பதையும் நெறிசார்ந்த வாழ்க்கை முறைகளையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டதாகவே நான் உணர்கிறேன். பெற்றோர்கள் எல்லாருக்கும் பிள்ளை பிறக்கும் போதே தாய்மாருக்கெல்லாம் அது பில்கேட்ஸ் ஆயிடணும்னு ஆசை, 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே அப்பாவுக்கெல்லாம் அது அப்துல் கலாம் ஆயிடணும்னு ஆசை, கனவு. ஆனால் உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல, அப்துல் கலாமினுடைய அப்பாவோ பில்கேட்ஸினுடைய அம்மாவோ கனவு காணவில்லை, கனவு கண்டது அப்துல் கலாமும் பில்கேட்ஸும் தான் என்பதை தயவுசெய்து மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். அவங்க கனவு என்னன்னு பார்த்தா அதை நீங்கள் நிறைவேற்ற பார்க்கணும் மொழியோ, உங்கள் கனவு அவங்கள்ட்ட நிறைவேற்றுறது அல்ல. இந்த
தலைமுறையினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு, மிகப்பெரிய முட்டாள்தனம் என்னென்னா, ஒன்று கவனிக்காமல் பிள்ளைங்களை விட்டுறது, கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்தால் தாங்கு தாங்குன்னு தாங்க, எதையுமே அவனை செய்ய விடுறதில்ல. நீங்களே எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறீங்கன்னு வச்சுங்க, விரல் பிடித்து பிள்ளைகளை நடக்க கற்றுக் கொடுக்கலாம், இடுப்பை கொடுத்து தோளாக்கி பிள்ளைகளை முடமாக்கி விடாதீர்கள். அமெரிக்காவில் நம்ம பக்கத்திலிருந்து போன மாணவர்கள் படிப்பு நேரம் போக மீதி நேரம் அங்குள்ள மாணவர்களை பார்த்து, எல்லாரும் நான் போய் உட்காந்து சாப்பிட்றேங்க, பக்கத்தில் ட்ரேயை தள்ளிட்டு வர்றான் ஒரு பையன், இவ்வளோ நல்லா இருக்கான் இவன், என்னடா சர்வர் வேலை பார்க்குறானேன்னு நான் நினைக்கிறேன். பிஇ எம்இ எம்ஃபில் எம்எஸ் படிக்கிறதுக்காக அங்கே போயிருக்கான், ஓய்வு நேரத்தில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உழைச்சி சம்பாரித்தேன், அதிலிருந்து ராத்திரி வேறு படிப்பு படிக்கிறேன் சாருங்கிறான். நினச்சி பாருங்க, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு 2 வருஷத்தில் அவனே உரிமையாளர் ஆகிறான், பிஸ்னஸ் பண்ணணும்ட்டு. நாம் எங்கே இருக்கின்றோம்? அவன் இங்கேருந்து போனவன், அங்கே போய் கற்றுக்கிறான். எந்த தொழில் செய்கின்றோம் என்பது அல்ல, அந்த தொழிலிலே எப்படி செய்கின்றோம் என்பது தான். இதெல்லாம் யார் பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர்றது? பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள் பெற்றோர்கள். பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்து விட்டு சாகின்ற, செத்து போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் வெற்றி பெற வேண்டும் என்று தயவுசெய்து சொல்லிக் கொடுக்காதீர்கள். வெற்றியில்தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை விட மகிழ்ச்சியாக இருப்பதுதான் வெற்றி என்பதை சொல்லித்தாருங்கள். பெற்றுக்கொள்வதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லித்தராதீர்கள், விட்டுக் கொடுப்பதிலும் மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை சொல்லித்தாருங்கள். விட்டுக் கொடுத்தவர்கள் கெட்டுப்போனதில்லை, கெட்டுப்போனவர்கள் விட்டுக் கொடுத்ததில்லை, அதுதான் உண்மை. அறிவுள்ள பிள்ளைகளை உருவாக்குவதை விட பண்புள்ள பிள்ளைகளை உருவாக்குங்கள். பண்புள்ள பிள்ளைகளாக வந்தால் அவர்களிடம் அறிவு தன்னால் வந்து சேரும். பய உணர்ச்சியும் பாதுகாப்பு உணர்ச்சியும் தேவைதான், ஆனால் அது மானுட முன்னேற்றத்தை மழுங்கடித்து விடக்கூடாது. பயம் இல்லாமல் பிள்ளைங்களை பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு கற்றுத்தாருங்கள். வார்த்தைகள் வாயிலிருந்து வருகின்ற பெற்றோரினுடைய வார்த்தைகள், வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணிலடங்காதவர்கள். உங்கள் வார்த்தை எப்படி வருதோ அதை பார்த்து தான் அவன் பேசுவான். பிள்ளைகள் உங்களிடம் வந்து அணைவார்கள், கேள்வி மேல் கேள்வி கேட்பார்கள், உங்களிடம் நேரத்தை செலவு செய்வார்கள், தனக்கு தெரிந்ததெல்லாம் உங்களிடம் சொல்ல வேண்டும், கல்லூரியில் நடந்ததையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று வருவார்கள். உட்கார்ந்து கேளுங்கள், அதை விட பெரிய வேலை உங்களுக்கு கிடையாது. அவனுடைய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லாவிட்டால், அவனிடம் நேரம் செலவு செய்யாவிட்டால், அவனுடைய செயல்களை நீங்கள் அங்கீகரிக்காவிட்டால், குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்று நண்பர்களுடன் போய் சேருவான். அந்த நண்பர்கள் நல்ல நண்பர்களாக இருந்தால் பிள்ளைகள் பிழைத்து விடுவார்கள். கெட்ட நண்பர்களாக இருந்தால் சிகரெட் குடிப்பது, மது குடிப்பது, பெண்களை தவறாக வழிநடத்துவது, அத்துணையும் நண்பர்களிடமிருந்து தான் கற்றுக்கொள்கிறார்கள். அந்த இடத்திற்கு போவதற்கு காரணம் நீங்களாக இருந்து விடுகிறீர்கள், உங்களை அறியாமலேயே. தயவுசெய்து பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு வாழும் உதாரணமாக நடந்து கொள்ளுங்கள், விதைத்தது தான் விளையும். இதுவரை உங்களிடம் நான் பேசியது அத்துணையும் சொற்கள் அல்ல, விதைகளை விதைத்திருக்கிறேன். அது வளமான நிலத்திலே விழுந்தால் விதையாக விருட்சமாக வளரும் என்று எனக்கு நம்பிக்கை உண்டு. ஏன் தெரியுமா? விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. இங்கு அமர்ந்திருக்கின்ற எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். பிறந்தோம், வளர்ந்தோம், சாப்பிட்டோம், முடி நரைச்சி போச்சு, தோல் சுருங்கி போச்சு, செத்து போயிட்டோம். அதற்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல இது. பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். வெறும் கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம். பிறந்து இறப்பவர்களாக இல்லாமல் இறந்தும் வாழ்பவர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்ற மாணவர்கள் மாணவிகள் ஆக உருவாக வேண்டும். சரித்திரத்தை படிப்பவர்களாக மட்டுமின்றி சரித்திரம் படைப்பவர்களாக மாற வேண்டும் என்று கூறி, இத்துணை நேரம் அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, எனக்கு அதிகமாக பேசுவதற்கு நேரத்தை ஒதுக்கிய தாளாளர் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.